ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலூ கோபி ஃப்ரை. உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரை வச்சு ஒரு குயிக் ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், நீலவாக்கில் ரெண்டு பூண்டுப்பல், மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இதுக்கு வந்து 50 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 50 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக கோஸும் அப்புறம் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை 2 நிமிஷம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் அந்த சப்ஜி இல்லை அந்த ட்ரை ஃப்ரை ஐட்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மிக்ஸாக இருக்கும். இது கூட இப்போ வந்து 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மிக்ஸில் நல்லா குக் பண்ண போகிறோம். இந்த 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணுறதுல தான் வந்து அந்த உருளைக்கிழங்குலையும் காலிஃப்ளவருக்கும் நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். ஸோ நல்லா ஒரு தடவை டாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டுட்டு அந்த மொத்தமாக 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இறங்கியிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஆலு கோபி ஃப்ரை ரெடி. இந்த ஃப்ரை வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி சூப்பராக இருக்கும், குயிக்காக ஒரு ரோல் பண்ணி கொடுக்குறதுனாலும் சப்பாத்தி வச்சு செஞ்சீங்கனாலும் சூப்பராக இருக்குங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.